Hi friends, welcome to CBSE class 10th max 2023-24 பசங்களுக்கு நம்ம டெக்ஸ்ட்புக்ஸ்ல வந்து நிறைய எக்ஸசைஸ் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஓகே, நமக்கு நிறைய பேர்ட்ட நியூ எடிஷன் டெக்ஸ்ட்புக்ஸ் இன்னும் வரல. ஓகே, ஸோ ஓல்டு எடிஷன் டெக்ஸ்ட்புக்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், சரிங்களா? ஸோ அதனால நியூ எடிஷன் டெக்ஸ்ட் புக்ஸ் பிரிண்டிங் நம்ம கிட்ட கிடைக்கல. ஓகே, பிரிண்டிங் அவங்க என்ன பண்ணலாம்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ நம்மகிட்ட நிறைய பேர் ஓல்டு எடிஷன் டெக்ஸ்ட் புக்ஸ் என்கிட்ட ஓல்டு தான் வச்சிருக்கேன். ஸோ அதனால அது வச்சிருக்க பசங்களுக்காக இந்த வீடியோ டெலிட்டட் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். உங்ககிட்ட நியூ எடிஷன் டெக்ஸ்ட் புக் இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க, அது ஃபுல்லாக அப்படியே இருக்கு. ஓகேவா? ஸோ அப்புறம் இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் என்னென்ன நிறைய பேர் என்ன கேட்குறாங்க. ஸோ அதை நான் லாஸ்ட்டாக வீடியோ முடியும் போது சொல்கிறேன், சரிங்களா? இப்போ ரிலேட்டட் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வர்றது 15th சாப்டர். ஏன் சார் 15th சாப்டர்? எப்போ கீழே போகணும், இது மேலேயே பக்கத்தில் இருக்கிறதுனால தான் வந்துட்டேன். ஓகே, 15th சாப்டர்த்துக்குன்னா ப்ராபபிலிட்டி. அது எப்பவுமே நம்ம டெக்ஸ்ட் புக்ஸில் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 10th டெக்ஸ்ட் புக்ஸில் நமக்கு வந்து ஒரு சில எக்ஸசைஸ்க்கு மேலே ஸ்டார் போட்டு ஆப்ஷனல் போட்டிருப்பாங்க. அப்படின்னா அது ஆப்ஷன், இன்ஸ்டா இருந்தால் படிக்கலாம், நல்லா படிக்க தேவையில்லை, அது எக்ஸாம்ஸ்க்கு வராது. ஸோ 15th சாப்டர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷனல் டெக்ஸ்ட் புக்லேயே போட்டிருக்கோம், வராதுன்ட்டு எக்ஸாம்புக்கு. அது மட்டும் தான் டெலிட்டட், வேறு மற்றபடி எதுவுமே டெலிட்ட கிடையாது. இப்போ 15.1 அந்த எக்ஸசைஸ்லாம் எல்லாமே இருக்குது, அவங்களே ஆப்ஷனல் போட்டது மட்டும் தான் கிடையாது, மீது எல்லாமே டெலிட்டட் கிடையாது, மீது எல்லாமே இருக்குது, சரிங்களா? 15th சாப்டர் எல்லாமே இருக்குது எக்ஸப்ட் 15.2. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக மற்ற எக்ஸசைஸ் இருக்குது. கேட்பீங்க, சார் என்ன சார் ஒரு பென்சில் ஒரு ஸ்கேலில் வச்சு அழகாக கோடு போட்டுக்கலாமேன்னு கேட்பீங்க. நான் ரஃபா எழுதுனா அது நல்லா வரும்னு தெரியல, இது ஓரளவுக்கு ரீசெண்டாக வந்துருச்சு, அதனால் அப்படியே காமிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் 10th இது ஃபுல்லாக சாப்டர்ஸு, இது ஃபுல்லாக எக்ஸசைஸு, இது ஃபுல்லாக எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் எக்ஸசைஸ் நம்பர் 1.1, 1.4 டிலீட்டட். அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 டிலீட்டட். இது தான் சார் THM. THM அப்படின்னா தியரம்னு அர்த்தம், தியரம் தான் ஷார்ட் ஃபார்மாக THM எழுதியிருக்கேன். தியரம் நம்பர் 1.5, 6, 1.7 டெலிட்டட். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா பாலினாமியல்ஸ், அதில் 2.3, 2.4 டெலிட்டட். இந்த ரெண்டு எக்ஸசைஸும் டெலிட்டட். எக்ஸாம்பிள்ஸில் 6, 7, 8, 9 டெலிட்டட். இது ஃபுல்லாக எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? தேர்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா 4 எக்ஸசைஸ் டெலிட்டட், 3.1, 5, 6, 7. அப்புறம் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் டெலிட்டட் தான் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோர்த் சாப்டர் டெலிட்டட். ஃபிஃப்த் சாப்டர் எதுவுமே டெலிட்டட் கிடையாது, எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது, நோ டெலிட்டட், நோ டெலிஷன், நோ டெலிஷன், எதுவுமே டெலிட்டட் கிடையாது, எல்லாமே இருக்குது. அவங்களே டெக்ஸ்ட் புக்கில் 5.4 ஆப்ஷனல்னு போட்டிருப்பாங்க, அது மட்டும்தான் கிடையாது. ஓகேவா? மற்றபடி எல்லாமே இருக்குது. சிக்ஸ்த் சாப்டரில் அதே மாதிரி 6.456 கிடையாது, 7.34 கிடையாது. இது தியரம் 6.6, 6.7, 6.8, 6.9. எக்ஸாம்பிள் நம்பர் 9, 10, 11, 12, 13 இதெல்லாம் டெலிட்டட், இதெல்லாம் தூக்கிட்டாங்க. ஓகேவா? எக்ஸசைஸ் 8.3 டெலிட்டட். நெக்ஸ்ட் 9th சாப்டர் வந்தீங்கன்னா 9.1 எக்ஸசைஸில் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் டெலிட்டட், கொஸ்டின் நம்பர் 16 மட்டும் தான், மற்றபடி எதுவுமே டெலிட்டட் கிடையாது. சர்க்கிள்ஸ் நோ டெலிஷன், சர்க்கிள்ஸ் ஃபுல்லாக அப்படியே இருக்குது. ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சாப்டர் 11th சாப்டர் ஒரு சாப்டர் ஃபுல்லாக டெலிட்டட், ஃபுல்லி டெலிட்டட், சாப்டரே கிடையாது, தூக்கிட்டாங்க, தட்டி அப்படி கீச்சு எரிஞ்சிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் 12th சாப்டர் வந்தீங்கன்னா 12th சாப்டர் 12.13 டெலிட்டட், 13th சாப்டர் வந்தீங்கன்னா 13.345 டெலிட்டட், 14th சாப்டர் வந்தீங்கன்னா 14.4 டெலிட்டட். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் நம்பர்ஸ், இதெல்லாம் டெலிட்டட். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட டெலிட்டட் எக்ஸசைஸ் 15th சாப்டரில். இந்த 15.2 மட்டும் டெலிட்டட், மீது எதுவுமே டெலிட்டட் கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் உங்களோட டெலிட்டட் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் 2023-24 பசங்களுக்காக. ஓகேவா? இது இருக்குது. இப்போ இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டியது NCERT டெக்ஸ்ட் புக் தான், NCERT கிளாஸ் 10 நம்மளோட மேக்ஸ் புக்கு தான், 10 மேக்ஸ் புக். இது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது, இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். செகண்டாக படிக்க வேண்டியது NCERT எக்ஸாம்பிளர், NCERT எக்ஸாம்பிளர். அப்புறம் தேர்டாக நீங்கள் படிக்க வேண்டியது வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ். சார் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் வந்து வருமா? வரும்னு சொல்ல முடியாது, பட் அதெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு வருஷமும் ட்ரிக்கி ட்ரிக்கே செட் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்து ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் நிறைய சாம்பிள் பேப்பர்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும், சாம்பிள் பேப்பர்ஸ். ஓகேவா? இதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறது, சாம்பிள் பேப்பர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது, நான் வந்து இந்த ஆஸ்வால் டெக்ஸ்ட் புக்கை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன், நான் இதான் யூஸ் பண்ணுறேன் பர்சனலாக சொல்கிறேன். ஓகே, நான் வந்து இது நல்லா இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும், 2024 எக்ஸாம் பசங்களுக்காக சால்வ்டு பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் சால்வ்டு பேப்பர்ஸும் இருக்குது. அப்புறம் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது, சாப்டர் வைஸ் டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் உள்ள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஓவன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். நம்ம பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி சாம்பிள் பேப்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த சாம்பிள் க்வெஸ்சன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நிறைய க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் மாதிரியும் நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாமே இருக்கும். இது பார்த்தீங்களா, ப்ராப்ளம்ஸ் டீட்டெயில்டாக சொல்யூஷன்ஸோட சாப்டர் வைஸ் பக்காவாக போட்டிருக்காங்க. ஓகே, இது பார்த்தீங்களா, இது பாருங்கள், போர்டு எக்ஸாம் 2013-14 கேட்ட க்வெஸ்சன், ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பஸ் இதிலே வந்துருது, 2015 கேட்ட க்வெஸ்சன், நெக்ஸ்ட் இது 2012 கேட்ட போர்டு எக்ஸாம் க்வெஸ்சன். ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 2011 டேர்ம் 1 கேட்ட க்வெஸ்சன். ஸோ இந்த புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ்க்கும் அதுக்கேற்ற மாதிரி இதுவாகுது. ஸோ நல்லா இருக்குது. ஓகே, நான் ப்ரிஃபர் பண்ணுறது வாங்கினா இதை வாங்கி படிங்க. ஓகேங்களா? ஸோ கம்பல்சரியில் உங்களுக்கு இஷ்டம் தான் வாங்கி படிங்க. ஓகே, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை வாங்கி கிளிக் பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கான்செப்ட்ஸ் தான் போயிடலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.